சிருஷ்டி ஹெல்தி ஏனது? ஏய் கட் 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 கட். ஏய் பேபி, இந்த பாபி மட்டும் கூட்டு வரணும் சொல்லிருக்கல, தமிழ் வர மாட்டேங்குது, ஒண்ணும் வர மாட்டேங்குது. ஆ நோண்ட ஆரம்பிச்சியா? போட அந்த பக்கம். ஏமா நீ என்ன பண்ற? வாய என்ன பொறைய வச்சுன்னு இருக்காங்க. மேக்கப் என்னடா இப்படி இருக்கு பாத்து சொல்றேன். என்ன மாதிரி சரியா மேக்கப் போட மாட்டியா? பாரு என்ன பாத்து கத்துறான். ஹலோ, டேய் ஷூட்டிங் முடிஞ்சவனா வாங்கடா, பிஸியா இருக்கேன். 5:10 போலான்னு இருக்கேன். வாமா, உன்னால தான் இவ்வளவு பிரச்சனையோ. தயவு செஞ்சு கிளம்பு, கிளம்பி போயிடுமா. வாடா கணக்கா, இன்னைக்கு எவ்வளவு திருண்ணே. டேய் மூடுறா. அவனை மூட சொல்றா. டேய் ஸ்ரீ எழுந்து மூடுறா. டேய் என்ன பார்த்தா எப்படிடா இருக்கு உனக்கு? ரொம்ப அசிங்கமா இருக்குது, கவுந்தச்சு படுத்துக்கோ. டேய் எவனா ஸ்கிரீன மூடுறா. டேய் சொல்றா மூடண்டா. நானே மூடுறேன். ஏய் முதுகுறே, போட்டி வெளிய வந்து. ஏய் சித்தி காளா, நாளை டேலி என் தூக்கம் நாசமா போடுறா. ஏன் தூக்கம் நாசமா போச்சுடா? மூஞ்ச பாத்தியா, மூஞ்சலி முக்கா டவுசர் போட்ட மாதிரி விஷம் கலந்துருக்கியா? அப்புறம் ஏன்டா இன்னைக்கு யார கொலை பண்ணலான்ற மாதிரியே முடிக்கிற? மூஞ்சியும் அவனையும் எங்கடா பிடிச்சாரு உங்க அப்பா இவனை? மச்சி என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. உங்களுக்கு சிறந்த ஓவியருக்கான விருது கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எதையுமே விருதுக்காகவோ இல்ல பணத்துக்காகவோ பண்றது. என்ன ரேஷன்ல கிருஷ்ணன் தவணு நினைச்சுக்கிற? சீக்கிரமா பெஞ்சிட்டு வா. ஏய் பேசாதடா, வர மாட்டேங்குது. ஏய் அவனை பத்தி தான் தெரியும்ல, வாண்டா தேய்ச்சி விட்றா, அவன் வரலாம்ல. மூட்டு ரொம்ப எடுத்துக்கலாம், இவனுக்கு மூடு வழக்கம். உங்க ஓவியங்கள் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு, நீங்க கலர்ல வரையவே மாட்டீங்களா? என்னுடைய ஓவியங்கள்ல கலர்ஸ் இருக்கு. என் வாழ்க்கையில நடக்காத விஷயங்களை, நடக்கணும்னு நான் ஆசைப்படுற நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் கலரில் தான் வரைஞ்சிருக்கேன். நான் அந்த ஓவியங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னடா அங்கிள் காலையில ஒரு பொண்ணோட கலரில் போட்டுருக்காரு. பொண்ணு சும்மா பண்ணு மாதிரி இருக்கடா. ஜாம் வாங்கி தரேன், தடவி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கிறியா? சும்மா தன்னோட சைட்ல இருந்து பார்த்தா சமந்தா ஃபாக்ஸ் மாதிரியே இருக்கடா. டேய் பெண்ட் எடுக்காத சைக்கிள் ஃபாக்ஸ் மாதிரி இருக்கு இது, சமந்தா ஃபாக்ஸா? ஆனா ஒண்ணு மச்சா, பொண்ணை போலத்து போட காட்டினா கூட நீ விட்டு வைக்க மாட்டேல்ல. சார் கொஞ்சம் சைலண்டா இருங்க, ஆடியோ பிக்கப் பண்ணு. என்ன பிக்கப் பண்ணு? ஆடியோ பிக்கப் பண்ணு. ஆ பிக்கப் பண்ணு, பிக்கப் பண்ணு. ஆமா பிக்கப் பண்ணு. சரிமா, தேங்க் யூ. உங்க மைக். டேய் போதுண்டா. என்னப்பா இவ்வளவு காலங்கத்தால 10 மணிக்கே எழுந்துட்டீங்க? இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அங்கிள். அதான் அந்த பொண்ணு யார் அங்கிள்? எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த அவார்ட் வாங்கன இல்லையா? ஆ அங்கிள், தயவு செஞ்சு சொல்லாதீங்க அங்கிள். ஏன்பா? நம்ம தெருமுனையில குப்பை பெறுகிற ஆயா இருக்க, அது செல் நம்பர் வாங்கி வச்சு நீ கிளீன் த ரோடானு மெசேஜ் அனுப்புறான். இந்த 15 வருஷத்துல எதுவுமே மாறல, ஒரு விஷயத்தை தவிர. நான் எங்க அப்பா கூட பேசுறது இல்ல. போலாம். Shake it up, the sexiest, hottest man alive. ஒரு பெரிய ஏர்க்குடுக்கு போறேன், அத நல்லா பண்ணீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல வர்க் பண்ணலாம். எங்க ஆபீஸ்ல இருந்து பிரியா உங்களுக்கு கோஆர்டினேட் சொல்வா. 1 செகண்ட் டார்லிங், கொஞ்சம் பிரியா வர சொல் ப்ளீஸ். கிளையன்ட் பக்கம் வெளிய போயிருக்கா சனி. ஆ லூசு மாஸ். ஓகே, அவ அங்க இல்ல, அவ வந்தவன உங்க ஆபீஸ்க்கு வர சொல்றேன். இந்த ப்ராஜெக்ட் முடிற வரைக்கும் பிரியா உங்க கூடவே இருந்து ப்ராஜெக்ட் ஃபுல்லா கோஆர்டினேட் பண்ணவா. ஆக்சுவலி சனி, இந்த பொண்ணு என்ன ஏதாவது பிரச்சனையா? நோ 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 சார். ஏய் என்ன சார் னு கூப்டாத, சனி னு கூப்ட. ஓகே சனி, குட். Okay. Take care. Thank you. Bye. Bye.
ஆட்ல ரொம்ப செக்ஸியா இருக்க. டேக் கேர் செக்ஸி ராவோ. டேய் மச்சான், அந்த சன்னினடா பச்சையா தொடைய தரவான. அவன் பெரிய ஆளுடா, அவன் எங்க கை வச்சால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்க நான் ஐட்டமாடா. ஏய் மச்சி, அவன் பொண்ணுலாம் அனுப்புறன் சொல்றான், அதெல்லாம் வேலைக்காவதுடா. ஏய் அவன் பொண்ணு அனுப்பிச்சாலும் சரி, தயவு செஞ்சு அவங்ககிட்ட என்ன அனுப்பாதீங்க. குழந்தைங்க இந்த பால் சோர் பிசைவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டான் மச்சா. அவன் தடைய விடண்டா. ஏய் சி கம்னரு, டேய் அந்த ஆள்கிட்ட வேலை பார்க்கறது எல்லாம் பொண்ணுங்க தான். அவன் எந்த பொண்ணு அனுப்பிச்சாலும் நான் பார்த்துக்கிறேன். ஏ மச்சான், அந்த சன்னி உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணுறான்டா. ஆமாம் வச்சு, அடுத்த வாட்டி வரப்போ அந்த தொடர் தர்ற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுனோடா. டேய் ராஜிட்டு ஓகே ஆகிட்டு போல. தம்பி டாய்லெட்டில் கூட அமைதியாக இருக்க விட மாட்டியா? யார் அவன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறானே? டேய் என்னடா புறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற. ஏப்பா இப்படி எட்டி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? கக்கூஸ் லோகத்துல லைப்ரரி மாதிரி புக் படிச்சிட்டு இருக்க, சைட்ல வர வாட்டர் பாட்டில், சாப்பிடறதுக்கு பாப்கார்ன் வேர்க்கல எல்லாம் வச்சிருக்கியா? மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். இறங்கி வாடா. இரு தண்ணி மட்டும் தள்ளி ஊத்திட்டு போறேன். ஏ மச்சான் தண்ணி மூடுறா. ஒரே ஒரு ஆரஞ்சு தான் கிளம்பிடலாம். ஏண்டா பார்ட்டி தானே போற, அங்க போய் குடிக்கலாம்ல. இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா பார்ட்டிக்கு போலாமா? யா நோ ப்ராப்ளம். எக்ஸ்கியூஸ் மீ, நோ பேப், ஜஸ்ட் சம் ஜோக்கர் இன் தி ஸ்டோர். தட்ஸ் ஓகே, கோ ஆன். யா கடையில் இருக்க பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இந்த இவ்வளோ பெரிய பல்ப் நீர்? டென்ஷனாகாத மச்சான், நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி பிடிச்சுன்னு சுற்றி நிறேன். எப்போ பார்த்தாலும் காஞ்செலவே இருக்கிறேன். ஆமாம் உண்மையிலே பில்லு போட நிற்கிறியா, இல்லை சும்மா இந்த ஆன்ட்டி பார்த்தேன் பார்த்து நின்றுக்கிறியா? மச்சா இரா மச்சா, நீ ஒரு நல்ல பொண்ணாக பார்த்தீங்கன்னா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்டா. அதுவே மழை நினைஞ்ச அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை போய் ஜொல்லி விட்டுட்டுருக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொன்ன? என்கிட்ட பேசுறியா இல்லை ஃபோனில் வேற அவங்க கூடயாவது பேசுறியா? உன்கிட்ட தான்டா பேசுகிறேன், டுபுக்கு. ஏய் டுபுக்கா? ஏய் உன் மூஞ்சில மேக்கப் கழுவிட்டு பாரு, ஸ்கூல் வாசல்ல மாங்காய் பத்து வைக்கிற ஆயா மாதிரியா இருப்ப, என்கிட்ட வச்சுக்காத. ஏய் ஓவரா பேசுற நீ, உன் மூஞ்சி இந்த ஓனானுக்கு ஸ்பைக் விட்ட மாதிரி இருக்கு. ஏய் என்னடி சட்டையில கை வைக்கிற, மாவல அப்படியே ஒன்னு விட்டேன்னு வச்சு நீங்கிடும். ஏய் என்னடி ஆம்பளை பக்கம் மேல கை வைக்கிற? ஏய் ஏய் யார் மேல கை வைக்கிற? ஆனா ஒண்ணுடி, உனக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீ உன் பிடிச்சு சொல்லாம மூலாம ஓடி போயிடுவான். சத்தியமா உங்களை கல்யாணமே நடக்காது. ஏய் அவன் மேல கூட மூடி கல் வச்சுடா. என்ன ஒரு முடிவுல தான் இருக்க போல இருக்கு. என்னடா இவனுங்களா, ஏழு எட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் பாக்குறோம், அதுவும் இந்த மாதிரி பார்ட்டின்னா தான் ஆட்டின்னு வந்துடுறானுங்க. எப்போ லாஸ்டா அந்த ஒண்ணா எல்லாரும் டூர்ல தானே பார்த்தோம்? ஆமா மச்சா. மச்சா இன்னைக்கு எல்லாரும் கூட சேர்ந்து கபாலம் கலங்குற அளவு குடிக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா மச்சா. மச்சா சான்ஸே இல்லடா, காலேஜ் டைம் காலேஜ் டைம் தான். நீ எவ்வளவு நாள் குடி, உன் ஹைட் நாளை காலைல தான் போதே. ஏய் மச்சான் வாங்கடா, எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கறேன், நீ ஒருத்தன் தான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா கச்சில் நீயே உள்ட்ட பாட்டிக்கு வந்திருக்கல, போய் என்ஜாய் பண்ணு முதல்ல போ. ஏய் மச்சான் என்ஜாய்டா, எப்படி இருக்கற? சூப்பரா இருக்கு. எனக்கு மண்டைய பாத்தியா, மண்டவேலி மைதானம் மாதிரி ஆயிடுச்சு. ஏய் கல்யாணம் எப்படிடா இருக்கீங்க? காலேஜ் அங்க நல்லா இருக்கடா, நீதான் பீச் வரவும் இந்த பாடி மாதிரி ஆயிடுச்சு. காலேஜ்ல 6 பேக்ஸ் இல்லங்கடா. கல்யாணம் ஆயிச்சு இல்ல மச்சி, பொண்டாட்டி கொடுத்துட்டேன். ஏய் பேபி நீயா? தெரியலமே தெரியல. அப்புறம் எப்படி மோப்ப சக்கி வச்சு கண்டுபிடிச்சியா? மூடி குற. ஏய் சீனியர் எப்படி இருக்க? எப்படி எப்படி இருக்கீங்க? ஆமா பேபி எங்க? ஹலோ பேபி எங்க? ஹாய் பேபி. அடடா நல்லா இருக்கியா? நல்லா. அப்புறம் மேரேஜ் லைஃப்ல எப்படி, ஜாலியா போயிட்டு இருக்கா? கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது, அதுக்குள்ள பொண்டாட்டி ஒரே டார்ச்சர். குழந்தை பெத்துக்காத, குழந்தை பெத்துக்காத. குழந்தை பிறக்காம இருக்கு என்ன செய்யணும்? எதுவுமே செய்ய கூடாது. போ தலைவர், அதான் கல்யாணம் பண்ணிட்டு போய் செய்ப்போ. சொன்னதே சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளா? கொஞ்ச நேரம் கூட்ட
பாத்தியா இவளுக்கு சம்பாரிச்சு கொட்டுறதும் இல்லாம ஊமார கொட்டணுமா கருமா வைஜின் சொன்ன வைக்க மாட்டான் மச்சி திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் டார்ச்சர் பண்ணுவா மச்சான் ஆனா ஏ ஆள் அப்படி இல்லடா ரொம்ப யோசிதான் ஐ லவ் யூ சொன்னேன் உங்க வாயா சொன்னான் அவனை பார்த்தல உங்கட்றா உங்கட்றா மச்சி கடைசியில் நீ அவன் நிலைமைக்கு தான் வருவேன் டேய் ஆம்பளைனா கெத்து வேணும்டா இப்போவும் சொல்கிறேன் ஃப்ரீ அட்வைஸ் ஓடி போயிடு மச்சான் இந்த டாபிக் விடுற வேற ஏதாவது சொல்ல அருமையான பார்ட்டி கொடுத்த நாராயணனுக்கு விஷுவா ஹாப்பி மேரேஜ் என்ன அவசரம் பையன் ஸ்கூல்ல டிராப் பண்ணடா காலையில அதெல்லாம் இல்ல மச்சி லேட்டா போனா பொண்டாட்டி கோச்சிக்கு போச்சு தேவையில்லாம சண்டை போடுவோம் மச்சி சண்டை போடு மச்சி தபா எனக்கு மூட கோவது வச்சுக்கோ ஏ ஒரு நிமிஷம் மச்சி பொண்டாட்டி கால் பண்றோம் ஹலோ 15 மினிட்ஸ் சொல்லுவோம் ஏய் ஏன்டா எல்லாரும் போலியா வாழ்றீங்க எல்லாரும் வெளியில கெத்தா பேசுறீங்க பொண்டாட்டியை பார்த்து பயந்து சாவுறீங்க இது கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம் கரெக்டா மச்சி இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டோம் இப்படி பேசுறவனுங்க தான்டா முதல்ல போய் மாட்டிப்பானுங்க டைவர்ஸ் கேஸ் நான் ஒரு பொண்ணுகிட்ட லவ் யூ சொன்னேன்னு வச்சுக்கோ என் வாயெல்லாம் கோணிக்கும் அது மீறி நான் லவ் யூ சொன்னேன்னு வச்சுக்கோ அது சிரிக்கும் நம்ம பேபிக்கு மட்டும் இப்ப என்ன உனக்கு கல்யாணமே ஆகாதா ஆகும்டா வயசாவாவா ஆகும் என்ன லவ் மேரேஜ் ஆகும் இல்லாட்டி அரேஞ்ச் மேரேஜ் ஆகும் ஆனா கன்ஃபார்மா கல்யாணம் ஆகும் டேய் நாமகார கல்யாணம்ன்றது பப்ளிக்கா குசு மாதிரி வெளியே இருக்கிறவனுக்கு எப்படா உள்ள போகும் தோணும் ஆனா உள்ள இருக்கிறவனுக்கு எப்படா வெளியே வருவோம் தோணும் இதை உணர்ந்தவன் சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் எங்களை மாதிரி மொட்டை பசங்களா தான் இருப்பான் நீங்க எல்லாம் இப்படியே சுத்திட்டு இருப்பீங்களா உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு நாள் கல்யாணம் ஆகும் அப்ப நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா எங்களை மாதிரி பிரிஞ்சு எப்பவாவது ஒரு வாட்டி தான் பாத்துக்கலாம் கல்யாணத்தினால ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகுதுன்னா அப்படியேப்பட்ட கல்யாணமே வேணாம் சொல்லு மச்சி கரெக்ட் மச்சான் டேய் எங்க மூணு பேருக்கு கல்யாணம் ஆகாதுடா நாங்க மூணு பேரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்டா பெட்டாடா பெட்டாடா ஏய் பெட்டாடா டேய் கௌதம் உங்க அம்மா ஓடி போயிட்டாங்கன்னு உனக்கு கல்யாணத்து மேல நம்பிக்கை இல்ல அதுக்கேண்ட அவனுங்களை இருக்கிற பாவம் சுத்தினாலும் யார் கூடயும் லாக் ஆக மாட்டேன்னு உனக்கு தெரியாதா நீ அப்படி தான்டா சொல்லுவ மச்சான் நீ என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறடா டேய் உனக்கு அவ்வளோதான் என் மேல் நம்பிக்கையா ஆமாண்டா
உன் மேல எனக்கு அவ்வளவுதான் நம்பிக்கை இந்த விஷயத்துல. ஐயோ, வேதாளம் மறுபடியும் வெங்காயில அறியறது? நீ குச்சி கீச்சாமா நம்ம நட்பை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லடா. சத்தியம் பண்ற மச்சி, சாவுற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். இப்படியே தான் இருப்போம். சத்தியம் பண்ணுடா. டேய், அதுக்காக லூஸ் மாதிரி இப்படியே அறுத்துப்ப. என்னடா பாக்குற? இனிமே நீ தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட். டேய், இன்னும் என்னடா பாக்குற? அவன் நரபலி கொடுக்கறதுக்குள்ள சத்தியம் பண்ண மச்சான். சத்தியம்டா, சாகர வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஆமா மச்சான், இப்படியே மொட்ட பசங்களா இருந்துரும்டா. ஐ லவ் யூ மச்சான். ஐ லவ் யூ மச்சான். போய் கதவை திறங்கடா. ஏய் பேபி, போய் யாருன்னு பாடுறா. யாரா? நேற்று நைட்டு குஸ்ட்டு போலீஸை போட்டு அடிச்சிய, அவங்க தான் தேன் வந்துருப்பான்னு நினைக்கிறேன். போலீஸா? நான் எப்படா போலீஸ் அடித்தேன்? தூக்கம் தெளிஞ்சிடுச்சுல, அப்படியே போய் கதவு திறந்துரு மச்சி. சிமெண்ட் மூட்டை என்னக்கா சொல்ற? பொண்ணு போடுற நைட்டியா? ஐயோ, இதுக்கேவா? அவனுக்கு முன்னாடி இன்னொருத்தன் லிப்ஸ்டிக், பொம்பளை விக்கு, வாயில தம்மு. ஐயோ, என்னடி சொல்ற? நீ ஆபீஸ் தான் போனியா இல்ல மென்டல் ஹாஸ்பிடல்கா? நான் இமிடியட்டா சனிக்கு போன் அடிச்சிட்டேன். யாரடி அவங்க? சன்னியோட கிளையன்ட்ஸ்மா, மூணு பேரும் பார்ட்னர்ஸா? வேணாடி, சன்னி கிட்ட சொல்லிடு, நாளையிலேருந்து போகாத. அம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. இந்த மாதிரி ப்ராஜெக்டை தனியாக ஹேண்டில் பண்ணதான் அடுத்து பெரிய ஏஜென்சிலேருந்து வேலை கூப்பிடுவாங்க. கரெக்ட் தான். இதுக்கப்புறம் இன்னொரு வேலையா? உனக்கு கல்யாணம் பண்ணுன்ற அக்கறையே இல்லையா? உனக்கு கல்யாணம் பண்ணாதான் இவளுக்கு பண்ண முடியும். அம்மா போடுற மொக்கைய நானே சொல்லிட்டேன். கரெக்டாம்மா? பொறிகளை சாப்பிடற மாதிரி ஆச்சு. அப்புறம் என்ன? என்ன தங்கச்சி இது? புதினா சட்னி அண்ணே. இப்படிதான் நான் ரோட்ல போறப்போ பச்சையா ஒண்ணு இருந்தது, அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல அணைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்ன அது? எறும்பு பாட்டு சாணி. நல்ல வேலை. கடைசியா சொல்றேன். என்ன மாமா? என்ன உனக்கு சுத்தமா பிடிக்காது? பரவாயில்ல மாமா. தம்பி, என் மாப்பிள்ளையோட சேர்ந்து ஆட் எடுக்கிறீங்களே, கடைசியா என்ன ஆட் எடுத்தீங்க? டீ, டீ ஆட். அடுத்து எப்ப எடுப்பீங்க? சொந்தக்காரங்களா சொல்லி அமைச்சிருக்கிறோம், எல்லாரும் எப்போ வராங்களோ அப்போ எடுத்துருவோம். யோ, அதனால் டெட் பாடியா? ஆடு எப்போ வருதோ அப்போ தான் எடுக்க முடியும். நான் ஒரு பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, புறம்போக்கு, உலகத்தில் கேவலமான காரி துப்புற கேரக்டர். மச்சாங்கிட்ட எனக்கு பிடிச்சதா உங்க பையனை உங்க கேரக்டர் படியே வளர்த்துருக்கீங்க. டேய் ஸ்ரீ, இங்கே உட்கார முடியல, வாடா. மாட்டு சனி நக்கி பார்த்தது, கழுதப்பிய மெரிச்சு பார்த்ததெல்லாம் பெருமையா பேசிட்டு மச்சி. அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் ஒரு அட்டை பாக்ஸ் பார்த்தமே, அந்த பொண்ணு அசோகோட தங்கச்சி மச்சான். அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிட்டா? நான் செவத்திலே மூட்டி பண்ணி என்ன விடு. ஏய் கௌதம் அங்கிள், குட் மார்னிங். ஏய் சீக்கிரம் வாடா. வருவான், நீங்க வந்து ஆரம்பிங்க. அங்கிள்,
இவன் சமையல்கார மாதிரி இருக்கிறான், சாமான் தைக்கிற நார் மாதிரி இருக்கான். உங்களை அவனை சேவிங் பண்ண சொல்லுங்க. ஏடா போயிட்டீங்க? இனிமேல் நான் ஃபோன் பண்ணும்போது நீ ஃபோன் எடுக்காம இரு, அப்புறம் நான் உன்னை வச்சுக்கிறேன். அதுக்கு ஏன்டா இறங்கி வச்ச இட்லி குண்டா மாதிரி இவ்வளோ சூடாக இருக்கிற? அப்புறம் இன்னைக்கு சோம சுந்தரத்தை பார்த்த மச்சான். பேசமுடா. யாரா சோமசுந்தரம்? உனக்கு தெரியாது, இவன் மாமனாரு. அவனும் அவன் ஆயாவும் செட் தோசை மாதிரி சும்மா சேர்ந்து உக்காந்துக்கிட்டு இவனை கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி சொல்லி உயிர் எடுக்குதுங்க. ஏய், என்னடா இது மரியாதை இல்லாமல்? ஆ, ஸ்ரீ, பொண்ணு எப்படி இருக்கா? ஒரு தடவை பார்க்கலாம் அங்கிள். டேய், என்னடா இது, சினிமாவா லைஃப்டா? நீங்கள் வேறு அங்கிள், கல்யாணம் பண்ணாதானே மாமனார். நாங்கள்லாம் கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்ல. எவ்வளோ சொன்னாலும் அவனுக்கும் பொண்ணுக்கும் புரியவே மாட்டேங்குது. ஓ, உங்களுக்கு தெரியாதுல்ல அங்கிள், நாங்கள் மூணு பேரை முந்தானே நெக்க குடிச்சிட்டு கையாறுத்து இதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணி போகிறதில்ல. கேர் இல்லாத சைக்கிள் மாதிரி மொட்டை பசங்களாக வாழ போகிறோம் சத்தியம் பண்ணிட்டோம். ஏய், இப்படி எல்லாமே சத்தியம் பண்ணிப்பீங்க? ம், இப்படி இருந்தால் லைஃப்பில் எப்படி செட்டில் ஆவீங்க? அங்கிள், நீங்கள் எதுக்கு இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணுறீங்க? இதெல்லாம் சும்மா லோலலாய்க்கு சரக்கு அடிச்சுட்டு போதையில் பண்ணுது. என்னடா லோலலாய்? நானும் அப்போலேருந்து பார்த்துன்னு இருக்கேன், புத்தியை காமிச்சிட்டல்ல. ரத்தத்தில் சத்தியம் பண்ணியிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கடா. நம்ம வாழ்க்கையில் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. நம்ம கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிறோம். அவனை அதை தாண்டி அவனாவது கல்யாணம் பண்ணுன்னு யோசிச்சிங்க, வந்து மண்டபத்திலே சுடுவேன். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அவன் அப்படி தான். ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்பு, நான் போய் பேசிக்கிறேன். மச்சான், மண்டபத்தில் வந்து உன்னை சுடுட்டானா அவன் ஜெயிலுக்கு போய்டுவோம், நீ மேலே போயிடுவேன், அப்புறம் தானே நான் சந்தோஷமாக வாழ முடியும். மச்சான், அவன் ஹைட்டுக்குலாம் நீ டிராக்டரில் வந்துடும் மச்சா, அதான் உனக்கு வசதியாக இருக்கும். ஏய், நான் சொன்னல்ல, ஏ மச்சா காருக்கு என்னாச்சு பாரு. அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னா நீ ஏன்டா சீரியஸ் எடுத்துக்கற? ஆமா மச்சான், இது இவ்வளோ ஒன்று துப்பாக்கி எடுக்கிறேன், பீரிங் எடுக்கிறேன்ன்றேன். கூட ஆஃபீஸில் ஃப்ரீயாக வெயிட் பண்ணுறா. இது ஃப்ரான்ஸில் நம்பர் ஒன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வீக் இதே ப்ராடக்ட்டை இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கிற 15-25 ஏஜ் குரூப் பொண்ணுங்களுக்கு டார்கெட் பண்ணுறாங்க. பொதுவாக எல்லா பொண்ணுங்களுக்கும் காதல் மேலே நம்பிக்கை இருக்கும், இன்க்ளூடிங் மீ. ஸோ கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கான்செப்ட் இருந்தால் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்க்கு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பொண்ணும் பையனும் பாத்துக்கறாங்க, பார்த்த உடனே காதல். பார்த்த உடனே வரதுன்னா மெட்ராஸ் செய்ய மச்சான். காதல் கீதெல்லாம் பழைய கான்செப்ட், பாகவதர் பாஷா படத்துல நினைச்ச மாதிரி இருக்கும், பழைய மாவு. இது வேலைக்கு ஆகுதுங்க. இது சன்னி அப்ரூவ் பண்ண கான்செப்ட். நாங்க சன்னி கிட்ட பேசிக்கிறோம். ஒன் மினிட் ப்ளீஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே, அவங்க அப்படி தாங்க. அவங்களுக்கு காதல்னா என்னன்னே தெரியாது. பொண்ணுங்க கிட்ட பழகியிருந்தா தானே பொண்ணுங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு புரியும். பங்களா கூர்க்காம அந்த பொண்ணை மடக்கி என்ன மச்சான் பேசிட்டு இருக்கிறான்? வேற என்ன, நம்மளை பற்றி தப்பாக தான் பேசிட்டு இருக்கான். அநேகமாக அவன் உருற ஜொல்லுக்கு நம்ம நீச்சல் அடிச்சிருந்தா வெளியே போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இருங்க, நான் போய் சண்டை போட்டு உங்கள் ஐடியா நல்லா இருக்குன்னு புரிய வைக்கிறேன். ப்ளீஸ் வேணாங்க. ஆனால் நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் உனக்கு கேட்கலாமா? ஷுவர். இல்லை, கௌதம்க்கு காதலாம் பிடிக்காதா? அவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, அப்புறம் எப்படி காதல்லாம்? ஏன் அப்படி? அவங்க ரெண்டு பேர் அவங்க பொண்ணுங்களை பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. உள்ள வாடா. என்னதான் கூப்பிடுறோம், இருங்க கேட்டுட்டு வரேன். டேய், அசிங்கமா பண்ணாதீங்கடா. டேய், எங்களை பத்தி என்னடா தப்பா பேசு? ஒன்னும் சொல்லுடா, அட்வைஸ் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஐடியா நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிக்கணும், அதை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா? உண்மையை சொல்ற. ஏய் சத்தியமாடா, சட்டை பிடிச்சா சொல்ல மாட்டான். ஓ, கியர் பாக்ஸ் காலி, இதுக்கப்புறம் வண்டி நீ தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும். பெல்லு வேலை சேருமாமா. போடா எக்ஸ்கூட்னே போ. கோயில் மணி. என்னங்க, கையை முறுக்கிட்டாங்களா? கையை மட்டும் முறுக்கி இருந்தா பரவாயில்லைங்க. டெய்லி எத்தனை தடவை தான் இந்த கரண்ட் கட் பண்ணுமா?
விடுமா, சும்மா எப்ப பார்த்தாலும் புலம்பிட்ட. அக்கா நீ சொல்லு, ஆபீஸ்ல என்ன நடந்தது? அந்த டைரக்டர் ஒரே சிடுமூஞ்சி. மூணு பேரும் அடிச்சுக்கிறாங்க, அடுத்த நிமிஷமே சேர்ந்துக்கிறாங்க. இந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்ததே இல்லை. எங்க போனாலும் எது செஞ்சாலும் சேர்ந்தே செய்யறாங்க. கார்த்திக் ஃபோன் பண்ணிருந்தாண்டி, யூஎஸ்ல இருந்து வரானா? ஆமா, அவையே உனக்கு ஃபோன் பண்ணா? மூசல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தா? அதெல்லாம் இல்லக்கா, இதுதான் லேட்டஸ்ட் டெக்னிக். அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டா பொண்ணு தானா வரும்ல. வாய மூடுறே, அதுக்கு பிரசங்க. நீ கார்த்திகை கல்யாணம் பண்ற வரைக்கும் டெய்லி இப்படிதான் சீன் போட்டுட்டு இருப்பாங்க. அவனுக்கு என்னடி குறைச்சல்? கிரீன் கார்டு ஹோல்டர், அங்க செட்டில் ஆயிட்டான். உன்னை பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். நம்ம ஃபேமிலி பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கிட்டவன். அம்மா, அவன் எனக்கு ஃப்ரெண்ட் மட்டும்தான். நீ ஏன் உனக்கு கற்பனை பண்ணிக்காத? கல்யாணம் பண்ணா மனசுக்கு பிடிச்சவனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணும். Why உனக்கு இந்த கான்செப்ட் பிடிக்கல மேன்? சனி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த ஆட் ஹிட் ஆகணும்னா இதை விட பெட்டரான கான்செப்ட் என்கிட்ட இருக்கு. கோ ஆன். கான்செப்டில் காதலுக்கு பதிலாக காமத்தை வச்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம யங் ஜென்ரேஷன் பிராண்ட் கான்சியஸ் ஆகிட்டாங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பார்த்தோன்னா கண்டிப்பாக லவ் வராது. இந்த மனசை பார்த்து லவ் வர்றதுலாம் சுத்த போய் சனி. என்னை பொறுத்த வரைக்கும் உடம்பை பார்த்து தான் அட்ராக்ட் ஆகிறாங்க. இட்ஸ் நாட் லவ், ஜஸ்ட் லஸ்ட். சனி, எனக்கு இது ரொம்ப தப்பாக படுது. You're right, Gautam. லவ்வுக்கு பதில லஸ்ட்னே வெச்சுக்கலாம். பிரியா, நீ இங்கேயே இருந்து கான்செப்ட லஸ்ட்னு மாத்திட்டு அப்புறமா வா. ஓகே. ஓ, பை தி வே, இன்னைக்கு 7 மணிக்கு சோனியாவோட ஃபேஷன் ஷோ இருக்கு. எல்லாரும் அதுக்கு வந்துடணும். ஓகே, நான் 6 மணிக்கு பிரிட்ஜ் கடையில் வெயிட் பண்ணுறேன். நீ என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா? பிரிட்ஜ் கடையில் வெயிட் பண்ணாதீங்க, லாரிகார் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான். நம்ம பார்ட்டியில மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். இன்ன சேவிங் ஒழுங்கா பண்ணிக்கன்னு சொல்லி செக் பண்றானே. ஓடா, இந்த விசக்கும் என் மேல ஏறி விடுறத நீ தான் உண்மை. நீ சாவடி இருந்தா கழுத்து குட்டி உன்னால தானே எல்லாமே இந்த மாதிரி. ஆண்டா, தட்டி விட்ட. என்ன தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? இல்லையே. நீங்க தப்பா எடுத்துட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் பேசின விஷயம்தான் ரியல். யூ நோ, இட்ஸ் பீயிங் பிராக்டிக்கல். லைஃப்ல எல்லா விஷயத்தையும் பிராக்டிக்கலா எடுத்துக்க முடியாது. காதலை சொல்லி புரிய வைக்க முடியாது. அது எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்தா தான் தெரியும். ஐ மீன், புரியும். உங்க ஆர்கியூமெண்டே ரொம்ப தப்பா இருக்கு. புரியலடா. 5 நிமிஷம் என்னால் பேச முடியல, 5 மணி நேரம் எப்படா நீ கடலை போடுற? டேய், இவன் எவ்வளோ பரவாயில்ல மச்சா, அவங்க அப்பா இருக்கிறானே. ஒன்றுக்கு போகிற சாக்கில் செக்ஸ் போட போஸ்ட்டை 1 hour பார்த்து நிற்பான். டேய், எவ்வளோ வேணால் சொல்லுங்கள், நான் ஆல்ரெடி அவளை கரெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியாமல் எங்களுக்குள்ளேயே சைலண்ட்டாக ரொமான்ஸ் ஓடிட்டுருக்கேன். பெட்ரோலில் ஓடுதா இல்லை டீசலில் ஓடுதா? டேய், இது எப்படா நடந்தது? இவ்வளோ நடந்துட்டுருக்கு, நாங்கள் கண்ணாலே பேசிகிட்ருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுடா. ஏன் கண்ணிலே பேசுற? வாயில பாக்கு. கைஸ், வந்துடா போறா. எஸ் ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன். வெயிட் 2 மினிட்ஸ், நான் இப்போ வந்துடுறேன். ஏய், நீ போய் தனியா சாப்பிடுங்க, நான் போய் அவ கூட சாப்பிட்றேன். அவளே சாப்பிட்டு பிளேட்டை கழுவி வச்சிரும். நீ என்ன போற? பிரியா, கார்த்திக், ஹாய். வாவ், சர்ப்ரைஸ், வெரி குட். எப்போ வந்தீங்க? இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன். ஓ, பை தி வே, திஸ் இஸ் ஸ்ரீ. ஸ்ரீ கார்த்திக். ஹாய் ஸ்ரீ. கார்த்திக், ஹாய். ஹாய், ஐ அம் பேபி. ஹாய், ஹாய். ஹே, நான் கௌதம். ஹாய் கௌதம். நீங்கள் யூஎஸ்ஆ? எப்படி கரெக்டாக சொல்கிறது? பொண்ணுங்களுக்கு கை கொடுத்தா லோக்கலு, கட்டி பிடிச்சா ஃபாரினு. எத்தனை தமிழ் படத்தில் பார்த்துருக்குறோம். ஹே, நீ சாப்பிடணும்னு சொன்னலடா, இருந்து சாப்பிட்டு வாடா. பார்த்து கழுவிடா ரெண்டு பிளேட்டு. ஓகே, பாய். பாய், சீ யூ கைஸ். மச்சான், ஏதோ பிஸ்கெட் ஆட்ல வருவான், குழந்தைகிட்ட கூட புடுங்கி தின்னுவான். சட்டத்தை பொழுது போச்சு, உங்களாம் வீட்டுல தேட மாட்டாங்க. பேப்பர்லாம் இருக்கா?
ஏன் காலில் படிக்கலையா? மேயா வந்ததுலேருந்து ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்க, தண்ணி அடிச்சிருக்கியா? எங்கே வாய ஊது. அது ஏன் சார் இங்கிலீஷ் படத்தில் கிஸ் அடிக்கிற மாதிரி இவ்வளோ கிட்ட வரீங்க? என்னடா சிரிப்பு வண்டி கிடக்க, வண்டி விட்டு இறங்க கிடக்கியா? என்ன என்ன இறங்க, எங்களுக்கும் சட்டம் தெரியும், ரூல்ஸ் பிரகாரம் டிரைவர் தான் குடிச்சிருக்கக்கூடாது. அவன் குடிச்சிருக்கானே? அவன் டிரைவர் இல்ல, ஓனர். டிரைவர் குடியில, அவர் மலைக்கு போயிருக்காரு. வரேன் இரு, ரொம்ப திமிரா பேசுறேன் சார். அவனுக்கு ரொம்ப ஓவரா பேசுறேன் சார். ஏய் சன்னி, 100 வாட்டி ஃபோன் பண்ணடா, லான்ச் பார்ட்டிக்கு டைம் ஆகுது. அவரோட கிளம்பு. ஏய் எல்லாரே சைங்கரா தூரா ஆடி கார்ல மூணு பேர் நிக்காம போறானே, குடிங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், லெட்ஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் आवर பிராண்ட் அம்பாசிடர், தி இன்டர்நேஷனல் சென்சேஷன் ஆதிபா. அப்போவே சொன்ன 500 ரூபாயில் முடிய வேண்டிய விஷயம் இதெல்லாம் நமக்கு தேவையா? எப்படா என் பேச்சை கேட்பீங்க? நீ பேசி முடிச்சோடனே கேட்போம். டேய் சும்மாறா, பப்ளிக் எக்ஸாமு போகிற பையனுடைய அம்மா புலம்புற மாதிரி சும்மா புலம்பின்னு வச்சா அவளை பாரு. ஈஸியாக இருந்துச்சு மிக்ஸ் டப்பாவை வாரம் கழிச்சா முடிப்போம் போல. பார்க்கறதுக்கு பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி இல்லை? யார் இவனுங்களா? இவனுங்களை பார்த்தா பப்ளிக் டாய்லெட் வெளியில் பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுறானுங்க. இவனுக்கு தீவிரவாதிங்களா? கொஞ்சம் பாறேன். ஏய் என்ன பார்த்தா பெரிய எடுத்து பசங்க மாதிரி தெரியுது? ஏய் உங்கள் பக்கத்தில் யார் நின்னாலும் பெரிய எடுத்து பசங்க மாதிரி தானே தெரியுவாங்க. கழுவாதம் முடிஞ்சிங்களா? இரா நான் கவுன்சிலர் ஃபோன் பண்ணி நம்மளை வெளியெடுக்க சொல்கிறேன். ஏய் யாருக்கு ஃபோன் பண்ணுறேன்? ஃபோன் அக்கா அண்ணன் சார், கவுன்சிலர் சார். சார் ஃபோனுக்கு இவனுக்கு ராசியில் மச்சி. சார் 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 ஒரே ஒரு ஃபோன் சார். சார் வருங்கால சூப்பர் ஸ்டாரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, இனிமே தமிழ்நாடே ததுங்கி நத்தம் போட போகுது. பாருங்க எது நடந்தாலும் நான் பொறுப்புலாம். ஆ ஏய் முத்துன மூஞ்சி என்ன பயங்கர ஆவா சார் இது? யாரு சூப்பர் ஸ்டார் வருங்காலம்? இவரை தெரியாத மினிஸ்டரோட புள்ள, பேர் கரண்ட். வார்ல ஸ்டோரி கேட்க சொல்ல போலீஸ் ஸ்டோரி ஆகி இங்க வந்துட்டாரு. பெரிய ஆக்டர். ஓ குடியிற கேப்ல கதை கேக்குறனாயா? ஆக்டர் அசிங்கப்பட்டதில்லையாமா? ஆமாம் அவனுங்கெல்லாம் யாரு? முள்ளு போதாவில் கள்ளசாரம் கசுற மாதிரி இருக்கிறானுங்க. அண்ணன் கிட்ட கதை சொல்றதுக்கு கைதாகி வந்திருக்காங்க. ஓ அவ்வளோ பெரிய தியாகிங்களா? டைட்டானிக் ரேஞ்சில் ஒரு கதை வச்சிருக்கேண்ணா. டைட்டானிக் படத்தில் வர தாய் கிழவி தண்ணியில் செயினை போட்டுச்சுல, அதை கண்டுபிடிக்கிற இந்திய ஆஃபீஸில் நீங்கள் தானே கதையில்? அண்ணே அது கிடைச்சதா கிடைக்கலையா அதுதானே கிளைமேக்ஸு. ஓ வரே வா வரே வா 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 கேள்வி வாயா. கூட்டத்தில் செயின் அழுகிற மாதிரி மூஞ்சி வச்சு நீ செயினை வச்சு பண்ணுறியா? படா படா போ வெளியே போ. ஏ எங்க வெளியே போற? வெளியே உள்ள போ, உள்ள போ, உள்ள போ, போ போ உள்ள போ. சார் என்ன மேட்ரு போட எடுக்கிறாங்க சார், அதான் விசாரிச்சுட்டு. தேங்க்யூ சார். என்னடா போனவனு காணோம், போலீஸ்காரங்க உள்ள வச்சு குமுறானுங்களா? ஏய் அப்படின்னு என்னதான் நடிச்சு ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுல இவரு தான் டைரக்டர். ஹாய் யாரா இவன்? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது, வேஷம்லாம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போகிற குழந்தை மாதிரி கொண்டு வந்துருக்கீங்க. டேரக்டரா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சார் இவருக்காக இந்த உலகத்தில் முத முறையாக ஒரு கதக்களையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கேன். மிக்ஸிங்க சோடா ஊத்துனியா? சரி சொல்லு சொல்லு. அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்துக்காட்டுமா? சாம்பிளா? என்னடா புடவை வைக்கிற மாதிரி எடுத்துக்காட்டுவான்றான். சே சே காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ எஸ்ஐ சார்
எங்க அப்பா வேலைக்கு செத்து போன தாத்தா அவன் தான் கலாய்க்குறா. ஏன் டென்ஷன் ஆகுற? அந்த ஈய மென்டல் ஆக்கி தெரு தெருவா சுத்த விடலாமா? கமான். அந்த ஈ உட்காரும்போது மூணு பேர் ஒரே டைமில் அது காதுகிட்ட போய் ஆன்னு கத்தணும். இப்போலடா அது வந்து உட்காந்த உடனே அது எப்படியும் மேட்ரு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கோம். அதனால் அதை அப்படியே கண்டுக்காமல் வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி பாருங்க. என்னாச்சு? என்னடா மாதா கோயில பிரார்த்தனை ஏத்தி வச்ச மாதிரி ஓ மெழுகு ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், அதோட கோஆர்டினேட்டர் பிரியா. சரி வா, சரக்கு மகிழ்ச்சிக்கு வாங்கி வச்சிருக்கேன் போ. கெஸ்ட் வந்திருக்காங்க, எப்படி அவர்? ஏய் அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லடா, என்ன வருஷம் அடா. ஏய் மச்சா, எனக்காக ஒன்று செய்வியாடா. என்ன மச்சா? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேண்டா, சொல்கிறா. அப்பா கிட்ட பேசுறா. இதுக்கு நீ என்னை செத்துருன்னு சொல்லியிருக்கலாம். ஏய் உங்க கூட தான் ட்ரிங்க்ஸ் அடிக்க போறோம், வேணும்னா வரட்டும். ஆமாங்க, நீங்க வாங்க. ஒரு ஸ்மால் ட்ரிங்க் அடிச்சிட்டு வேணா? நோ நோ, ஷோ ஐ அம் ஷோ. see you see you பை. ஆ சோ வாங்க அங்கிள். அங்கிள் இனி கபாலம் கலங்கறது நெக்ஸ்ட்ல குடிற. வாங்க வாங்க அங்கிள், நீங்க வாங்க. தெண்டல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல சரக்கை எடுத்து ஊத்தும் போது என்ன வண்ணமோ கிளாஸ்ல. யெஸ் அங்கிள், ஆனா உங்க கூட சத்தம் போட்டு சிரிக்காதீங்கடா. நம்ம சிரிக்கிறது அவன் காதுல விழுந்துச்சு. 100 வருஷம் உங்க கூட பேச மாட்டான். 100 வருஷம். ஹே ஸ்ரீ, அவன் என்கிட்ட பேச செத்துருவானா?
மனுஷனாங்க ஓ அப்படியா சரிடா நான் மனுஷன்லடா பத்து தூங்குட அத்தர அத்தரை உப்பாரி வச்சு ஓகே லைட்ஸ் ஆன் போ போ மச்சான் ஷூட்டிங் உள்ள நடக்குது இங்க லைட் பாக்குறா இவர்தான் சோனியாவோட மேனேஜர் இவர் அச்சாதான் அவங்க கிளம்புவாங்களாம் யா ஹலோ சோனியா ஃபோனுக்கு தான் வெயிட்டிங் என்னம்மா 11 மணி ஆகுது ஹலோ பிரதர் நீங்க கூப்பிட்டவன வரதுக்கு சோனியா என்ன நாய்க்குட்டியா ஷீ இஸ் எ இன்டர்நேஷனல் பிசி மாடல் ஏனா இந்த செட் ரெடி இல்ல கேமரா தண்ணி கேமரா ரெடி இல்ல ரெடி ஆயா வாய் மாதிரி ஆமா அவன் எல்லாரையும் அடிக்கிறான்ப்பா அப்சல்யூட்லி நோ யா ஹாய் சோனியா லுக் பிரியா இந்த அண்ணா சனிக்காக ஒத்துக்கிட்டேன் இவன் யாரும் கூட எனக்கு தெரியாது இதை விட சின்னதா இல்லையா உங்ககிட்ட டேய் அதை எடுத்துன்னு வா இந்த ஊத்து ஊத்துறான் மேக்கப் பண்ணி அவன் கண்டாவே இருப்பான ஓகே டேக் போலாம்டா ரெடி 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 ஓகே ஓகே மோர் சென்சுவஸ் ஐ மீன் மோர் சென்சுவஸ் கட் 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 பேபி சோனியா லஞ்சுக்கு ஒரு 8 அடிக்கு சாண்ட்விச் 1 அண்டா பாஸ்தா ஒரு 32 இன்ச் பீட்சா சொல்லு 32 இன்ச்சா டேய் அதனா செவுத்துல மாட்ட டிவியாடா மாடல் மாதிரி சாப்பிடுவான்னு பார்த்தா மாடு மாதிரி சாப்பிடுறான் டேய் டோன்ட் டாக் டு மச் ஆர் தி ஃபுட் மேன் ஓகே பைட்டி வந்தரோ வந்தரோ யார் இவ அவ்ளோ திமிரா இருக்கா சொல்லு அவன் அப்படிதான் என்ன இது வரைக்கும் யாரும் திட்டினது இல்ல இவன் தான் ஃபர்ஸ்ட் வித்தவுட் பிரேக் தான் நாலு கால் லேட்டாக வந்தா நான் சரிக்கு லேட்டாக போன கூட டைரக்டர்ஸ் எல்லாம் ஜொல்லு விட்டு தான் பேசுவாங்க இவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் என்ன என் குடும்பப்படுத்துறீங்க
எப்படி இவனுக்கு இன்னும் ரெண்டு நாள்ல பாரு இவனை எப்படி சுத்த வைப்பேன். சனி ஷூட் முடிக்க 10 மணி ஆயிடும். என்ன இருந்தாலும் அவன் அப்படி திட்டி இருக்க கூடாது. அவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது. ஐ அம் ரியலி சாரி. சே, நீ எதுக்கு சாரி சொல்லணும்? அது உன் தப்பு இல்லை. நானும் தப்பாக ஒன்றும் எடுத்துக்கல. புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஹலோ கே பிரியா, ஆர்டிஸ்ட் வரலாம். கிரேட் ஜாப் சோனியா. சோனியா, யா யா, ஓகே ஓகே, தேங்க்யூ. பேசுறேன். டோன்ட் வரி கௌதம், உங்க மேல தப்பு இல்ல. நான் சனி கிட்ட பேசி. ஹலோ, ஹலோ பிரியா. ஏ மச்சான், என்ன மச்சான்? ஏ பிரியா, ஏதோ ஆயிடுச்சு. பட்டில நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அர்ஜென்ட்டாக பிளட் தேவைப்படுது. பிளட் பேங்க்ல இருந்து பிளட் வரதுக்கு நேரமாகும். ஓ பாசிட்டிவ். நீ ஓ பாசிட்டிவ் தானே? இல்லை மச்சா, ஓ பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவ் தான். கம் கம், ஒன்றும் பயம் இல்லை டாக்டர். 5 மினிட்ஸ் டாக்டர். வேணாம் டாக்டர், ஓ பாசிட்டிவ், வோட்கா பாசிட்டிவ் ஆயிடுச்சு. லைட்டாக சாப்பிட்டேன். பொறுக்கி பசங்க தான் தண்ணி அடிப்பாங்க. உனக்கு பாதி லிவர் டேமேஜ் ஆகிருக்கணுமே. இந்நேரத்துக்கு வயிற்று வலி வந்திருக்கணும் உனக்கு. அதெல்லாம் இல்லை டாக்டர், வேற ஒரு பிரச்சனை தான் இருக்கு. என்ன? இது லுங்கிய பல்ல கட்சின்னு ஜெட்டி கைட்டும் போது கொட்டாய் வருது. வராம இருக்க டாங்கு என்ன இருக்கு டாக்டர்? ஸ்டூபிட். என்ன சிரிப்பு? போய உள்ள. பின்ன என்னவோ அவன் சரக்கு வாங்கி கொடுத்தாம டென்ஷன் ஆகிறான். டேய் ஏந்திரா, உன் ஒருத்தன் நல்ல செஞ்சு. நாங்கள் தான் பிரியாவை அப்டேட் பண்ணுவோம். பிரியாவுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டி, தலைவர் கொஞ்சம் பலமாக அடிபட்டுருக்கு, அதுதான் ஐசியூல. டேய் இல்லை 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 இல்லை, பிரியா இவ்வளோ நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. டாக்டர் இப்போதான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னார். பிரியா கூட யார் வந்திருக்காங்க? நான் தான். சீக்கிரமா இந்த பில்லை பே பண்ணிடுங்க. 80,000. எதுக்கு இவ்வளோ? எப்படி இருக்கா மேடம்? நாங்கள் ஒன்லி ஸ்டாஃப் மேடம். உங்களுக்கு எது வேணாலும் டாக்டர் கிட்ட போய் கேளுங்க. ஸ்கேன் பண்ண பிறகு தான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். சீக்கிரமா பில்லை பே பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் நம்மளே பே பண்ணிடலாம். மேம் கொடுங்க, நாங்கள் பே பண்ணிடுறோம். அச்சா பே பண்ணிடு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ, ஏதா தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய். ஏய்
மச்சி. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை, பிரியா பொழைச்சிப்பா இல்லை. நல்ல சம்பளத்துக்கு அமெரிக்காவில் வேலை வாங்கி கொடு, பொழைச்சிப்பா. ஏண்டா நான் என்ன ஐசியூ வார்டு இன்சார்ஜா என்கிட்ட போய் கேட்குறேன். இல்லை, அவன் என்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான் அப்படியே இல்லைனாலும் கீழே தான் வந்துருப்பா. இந்த காலத்து பொண்ணுங்களாம் எங்கடா சரியா வண்டி ஓட்ட தெரியுது? இப்படி இதெல்லாம் சரியாயிடும். ஏதாவது கொலகேஸ் ஆயிடும்னு பயப்படுறியா? டேய், அவ செத்துட்டானே கன்ஃபார்ம் பண்ணிட்டியாடா? அப்படி ஏதாவது ஆச்சு, 8 வருஷம் நான் உள்ளே போட்டு நுங்கெடுத்துருவாங்கடி. டேய், ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோன் வருதுடா. டேய், இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோன் வருதுன்னா கன்ஃபார்மாக அவுட்டுன்னு நினைக்கிறேன்டா. ஆமாண்டா. போனா டேய், என் மனசு தாங்காதடா, நீ பேசு. டேய், என்ன சன் மியூசிக்கா? நீயே பேசுற. டேய் 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 டேய், நீ பேசு. ஹலோ ஹலோ ஹலோ. ஆ, அக்காக்கு ஒன்றும் இல்லையா? 1 வீக் கழிச்சு போகலான்னு சொன்னார் டாக்டர். ஓ அப்படியா, ஒன்றும் இல்லைல்ல. சாவலியா? ஹலோ. இல்லை ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு காலைல 10 மணிக்கு நாங்கள் சாத்து ஊரிய ஆப்பிள் வாங்கிட்டு வர சொல்றா. ஓகே. டேய் மச்சான், உலகத்துல சைடு. டேய் டேய், சம்ம ஃபிகர் மச்சி. அவன் ஹைட்டுக்கு முன்னாடி போறவங்க மூஞ்ச கூட எட்டி பாத்துறான் மச்சான். நம்ம என்ன பண்ண முடியும்? நீ எங்க வந்தாலும் சுமார் ஃபிகர் கூட சூப்பர் ஃபிகர் ஆகிடுவான். நீ முன்னாடி போனா இப்ப வந்துறேன். டேய், நர்ஸ் நல்லாகனா அப்படியே அட்மிட் ஆயிடாத, போயிடு சீக்கிரம் வா. ஹாஸ்பிடல் கூட பார்க்க மாட்டான் அவன். பிரியா. ஹலோ. ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க. இப்போ எப்படி இருக்கு? மச் பெட்டர். இருங்க வந்துடுறேன். நீங்கள் பிழைக்கணும்னு சாமிகிட்டலாம் வேண்டிக்கினேன். இப்படி தான் நான் போனவன் மச்சா. போடு விட்றா, வருவா மச்சா, ஒரு நிமிஷம்ரா. ஹலோ சொல்றா சார். நியூரலஜி வார்டு எப்படி போகிறது? நீங்கள் என்ன கேட்குறீங்க, உள்ளே கேளுங்க சார். மச்சா நான் கிளம்புறேன், ஒரு சின்ன வேலை இருக்கு, நிப்போ. நான் வந்துடுறேன். ஏ, நானும் வரேன்டா. இல்லைடா, ஒரு சின்ன மேடம், நான் வந்துடுறேன், நிப்போ. ஏய், அன்னைக்கு என்கிட்ட கூட சொல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயோ போயிட்டாங்க. அதான் நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருந்த கடைசி நாள். ஸ்ரீயும் பேபி எங்கேயோ முக்கியமான விஷயமா வெளியூர் போகணும்னு சொன்னாங்களே. உங்ககிட்ட சொல்லியாப்பா? இது வரைக்கும் என்கிட்ட சொல்லாமல் அவங்க எங்கேயுமே போனதில்லை. இப்போ தனியாக என்னை விட்டுட்டு வெளியூர் போயிருக்காங்க. இது மொதல் தடவை, இது என்னால் தாங்கிக்கவே முடியல. மச்சி, எதுவும் பேசாத, நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். டேய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. இந்த மொக்கசாக்கு சொல்கிறதுக்கு எதுவும் சொல்லாமலே இருக்கலாம். நீ வேணா போயேண்டா, அவனே ஏன் கூப்பிட்டு போகிற? அப்படி எங்கடா போகிறீங்க? நானே வரமாட்டேன் நான் சொன்னேன். ஆமாண்டா, நீ வரவே மாட்டேன், எங்களை விடவே மாட்டேன். ஏ பேபி, என்னடா சொல்கிறேன் அவன்? டேய் சொல்லுடா. மச்சா, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஊர் தப்பா பேசுண்டா, நமக்கு நிறைய வேலை இருக்கு, ஆட் எடிட் பண்ணும், கிளம்பி வாங்கடா. மச்சான், அவன் உண்மைதான்டா சொல்றான், கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். ஆமாண்டா, எனக்கு என் மாமா பொண்ணு பார்வையும் பேபிக்கு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த சூப்பர் மார்க்கெட்ல பார்த்த பொண்ணையும். மச்சான், இது வரைக்கும் நம்ம எது பண்ணாலும் சேர்ந்துதான் பண்ணியிருக்கோம். உனக்கு ஓகேண்ணா, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் சிறுபால் எடுப்பேன். விளாட்ற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா அதை முதல்ல இப்போ நிறுத்துங்க. டேய் இல்லையா, இல்லடா சீரியஸாக தான் சொல்றேன். பேபி உனக்கு நான் முக்கியம்னா இப்போ ஒழுங்கு மரியாதை 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வாங்க. சாரி மச்சான், எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை தான் முக்கியம். மச்சான் எங்களை புரிஞ்சுக்கோ. உன் எச்ச புத்தியை காட்டிட்டா, அவன் தான் அழிஞ்சின்னு போறான். உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட உங்களுக்கு உங்க வாழ்க்கை தான் முக்கியம் இல்லை?
மேல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி வீட்டுக்கு வந்தீங்க, வெளியே போகடா, வெளியே போகடா. பேபி, ஸ்ரீ, ஸ்க்ரீனை போடுங்கடா. முதல்ல அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் அதானே அங்கிள் பண்ணுறோம். காட் பிளஸ் யூ. கௌதம் வரலையா அங்கு? அவன் எப்படிமா வருவான்? அவன் தான் இவங்களோட சண்டை போட்டாங்க, வர மாட்டான். ஏன் அங்கிள் கௌதம் மட்டும் இப்படி இருக்கான்? அது காரணம் நான் தான். அவங்க அம்மா ஓடி போனதுனால கௌதம்க்கு பொம்பளைங்க மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. அவன் மனசு மாறணுன்றதுக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது கௌதம்க்கு பிடிக்கல. என்னால எந்த பிரச்சனையும் வர வேணாம், நான் கிளம்புறேன். அதுக்கப்புறமும் கௌதம் என்ன மன்னிக்கவே இல்லை. அண்ணையில இருந்து இன்ன வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், அவன் கூட பேசுறது இல்லாமல். ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் அவனுக்கு ஏதோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க. அவங்களோட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தோம். அதை பார்த்து நானும் நிம்மதியா இருந்தேன். இப்போ அவங்களுடைய சண்டை போட்டு சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்திருக்கும், எனக்கு தனியா இருந்து பழக்கமே இல்லை தெரியுமா. வாழ்க்கை முக்கியம் சொல்லிட்டு போயிட்டானுங்களோ அப்பவே அவனுங்களை தூக்கி எறிஞ்சிட்டேன். இவனுங்க என்ன இவ்வளவு வருஷமா எங்க அப்பா கிட்டே நான் பேசுறது இல்ல. அவரே நான் இவனுங்க யாரு
கார்த்திக். ஹாய். ஒரு நிமிஷம், இதோ வரேன். ஓகே. ஃபோன் பண்ணியாடி அவளுக்கு. ஏண்டி இவ்வளோ லேட்டு? கார்த்திக் பாவம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கான். நான் எவ்வளோ நேரண்டி பேசிகிட்டு இருப்பேன் அவன்கிட்ட. பாவம் அந்த கௌதம், யாருமே இல்லாமல் தனியாக இருக்கான். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல அவன்கிட்ட போய் பேசு. ஏதாவது குடிக்க குடிச்சிட்டான். நீ கல்யாணத்துக்கு போயிருக்கிறதா அம்மா சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணி உன்னை பார்த்துட்டு போலான்னு. தாஜ்மஹால் கட்டுவியா நீ? இடம்லாம் பார்த்தாச்சு செல்லம், நீ செத்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எல்லாரும் இருக்கிறப்ப இடுப்பு கிடையாது, நீ எத்தனை தடவை சொல்றது? நல்லா சொல்லுங்கம்மா, நானும் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. மாப்பிள்ளை போல இருக்கு, உங்களுக்கு இடுப்புடா ரொம்ப பிடிக்குமா? நானும் இந்த ஏரியால ரொம்ப வீக். ஹலோ, எப்படி நேரம் வெயிட் பண்றது? எங்க இருக்கே நீ? அன்னைக்கு ஒரு நகை கடையில வைர நெக்லஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னல்ல? ஆமா, நான் கூட அப்புறம் வாங்கி தர சொன்னேன். ஆமா ஆமா, ரெட் டைமண்ட் எனிசி ஜுவல்லர்ஸ், கரெக்ட்டா? ஆ, அந்த கடைக்கு எதிர இருக்கிற ஒயின் ஷாப்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன். என்ன விஷயம் டாச்சல்ல? ஐ பாரு, ரோஸ்ன்றது யாரு? அது என் ஃப்ரெண்ட் வீட்டு நாய் பேரு. அந்த நாய் காலையில ஃபோன் பண்ணிச்சு. ராத்திரி வெளிய போக கூடாதுன்னு பொண்டாட்டி ஒரே டார்ச்சர். சரி, அதை விடு. நீ எப்படி இருக்க? இருக்க மச்சான், எப்ப பார்த்தாலும் ஒரே இம்சை. சரகடி கூட சொல்லி சத்தியம் வாங்கிட்டா. அது மட்டும் இல்ல மச்சான், உனக்கு நான் முக்கியமா இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா? இதேதான் மச்சான். டேய் சோனி, இப்ப குடும்பஸ்தன். ஆமா மச்சான், அவள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு கட்டிகிட்டு இருக்கிற புடவைக்கும் கடையில் இருக்கிற புடவைக்கும் கலர் காம்பினேஷன் என்னென்னு மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறான் மச்சா. ஆனால் நமக்கு காலில் போட்ட ஜெட்டி கலரே என்னென்னு மறந்து போயிடுது. ஆமாண்டா, எனக்கும் வீட்டில் அப்படி தான். டேய், இன்னும் ஒன் ஹவர் வீட்டில் இருக்கணும். கபகபர்னு ஊற்று. இந்த ஊற்று சீக்கிரம்டா. டேய் இர்ரா குட்ரா. இந்தா என்ன மச்சான். இது அந்த நாய்க்காக. அவனை ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அவனை பற்றி உனக்கு நல்லா தெரியும், எவ்வளோ பெரிய ஈவன். செத்தாலும் அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். பாவண்டா அவன், நம்ம இல்லாமல் தனியாக ரொம்ப கஷ்டப்படுவான். கல்ல போய் அவனை பார்த்து பேசலாம் மச்சான். சியர்ஸ். டே, பொண்டாட்டி ஃபோன் அடிச்சுட்டே இருக்கா, நான் கிளம்புறேன். இந்த ட்ரிங்க் போகிற வழியில் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பிடிச்சா அவங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே மச்சே, பார்த்து போடா, பாய்டா. குட் நைட்.
ஹே ஹாய் ஹாய் சனி உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். என்ன விஷயம்? ஆட் ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு, கிளையன்ஸ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க, அதனால தான். ஆ, இட்ஸ் எ நைஸ் நியூஸ். சனி என் மேலே எதுவும் கோவம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை ஆஃபீஸில் வந்து மீட் பண்ண சொன்னார் அப்புறமா. ஓகே. அப்புறம் சொல்லலான்னு இருந்தேன், பட் அன்னைக்கு நீங்கள் டிஸ்டர்ப்டாக இருந்ததால சொல்லலை. என்ன விஷயம்? என் ஆக்சிடென்ட் அப்போ ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. இதெல்லாம் பசங்களுக்குள்ளே சொல்லிக்க மாட்டோம். எது? இந்த சாரி, தேங்க்ஸ், ஆல் திஸ் ஸ்டஃப். சண்டை வந்தால் கூடயா? ஆ, சண்டை வந்தால் கூட சாரிலாம் கேட்டுக்க மாட்டோம், அப்படியே பேசிக்க ஆரம்பிச்சிடும். ஏய், யார் அந்த ராட்டினத்தை ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? ஹாய் பிரியா. ஆட் பெரிய ஹிட் ஆயிடுச்சு போல இருக்கு. சுகர் வந்த அடிக்கடி பிஸ் அடிக்கிற மாதிரி டிவியை ஆன் பண்ணாலே நம்ம ஆட தான் போட்டு அடிக்கிறானுங்க. அந்த செவன் அப் மூஞ்சி சன்னி சொன்ன மாதிரி அடுத்த ஆடு தருவான்ல? கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். பிரியா, இவங்களை வெளியே போ. ஏய், போதுண்டா, இப்போ எதுக்கு பிரியாவை பிசியோ ஆகுற? இப்படிதான் மூஞ்ச மாஞ்சா போட்டாம ரஃபா வச்சுப்பான். ஆனா நாங்க பேசிட்டோம்னு வச்சுக்க, அடப்பெடுத்து விட்ட சாகாட மாதிரி குபுகுன்னு சிரிச்சிருவான். Just tell this guy to get out. I want to be alone. ஐயோ, நிஜமாவே நம்மால கோமா இருக்கான்டா, இல்லாட்டி இங்கிலீஷ்ல பேச மாட்டான். டேய், உடனே நீ கிளாக்கி ட்ரை பண்ணுவிய. நாமளே ரம்மி சாராம ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று சேர்ந்துருக்கோம். மச்சான், சரக்கும் பக்கெட் சிக்கன் ஆர்டர் பண்ணுறா. பிரியா, ப்ளீஸ் நீங்கள் கிளம்புங்க, ஏன்னா இப்போ அவன் எங்களை அசிங்கமாக திட்ட போகிறான், நீங்கள் பயந்துருவீங்க. ப்ளீஸ். ஆமாம், அவன் பேசுகிற கெட்ட வார்த்தையை வச்சு கேசட்டே போடலாம், அவ்வளோ அசிங்கமாக பேசுவான். நீங்கள் கிளம்புங்க. போங்க, நீங்கள் போங்க. பிரியா, ப்ளீஸ் வெயிட். போங்க போங்க, நீங்கள் போ. இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். அவளை அடிச்சு தோட்டத்துக்குள்ள வெளியே போக சொல்லு. நாம என்ன வெளியே போனோம்? நாமளும் அந்த கம்பெனியில் பார்ட்னர். வா, ஆளுக்கு 20 லட்சம் போட்டுக்கோ. அடிச்சா சும்மா இருப்போமா? டேய், ஒரு மாசத்துல நான் திரும்ப கொடுத்துறேன் சொல்லு. இப்போ வெளியே போ சொல்லு. இனிமே நீ கூப்பிட கூட வரமாட்டேன். வா மச்சான், உன் ஈகோவை தூக்கி குப்பையில போடா. டேய், எங்களை பத்தி இப்ப தெரியாதா உனக்கு? ஆனா லைஃப்ல எங்களை மாதிரி ஃப்ரெண்ட் உனக்கு கிடைக்க மாட்டான்டா. இதுக்கு போய் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்ட. எனிவே, யூ லெட் மீ நோ. டேக் கேர். யப், டேக் கேர். ஹே சனி. ஹே கௌதம். ஹே, தேங்க்ஸ் ப்ரோ. எனக்கு எதுக்கு ரியாக்ட் சொல்லு? ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறது. இந்த வாட்டி கான்செப்ட்லாம் மாற்ற முடியாது. இட்ஸ் ஆல் அபவுட் லவ். ஆ, லவ் தானே? நோ வரிஸ், லவ் கான்செப்டே பண்ணிடுவோம். இன்னும் ரெண்டு நாளில் கிளைண்ட் கிட்ட கான்செப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும். ப்ரியா கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கும். College cultures. Boys and girls mask போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணோட மாஸ்க் விலகுது. அவ அழக பார்த்து அந்த பையன் மயங்கி நிக்கிறான். டிராபிக் நடுவில் ஒரு நாய்க்குட்டி மாட்டிக்குது. அப்போ ஒரு பொண்ணு கார்ல இருந்து இறங்கி வேகமா ஓடி வரா. ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு பையனும் ஓடி வரா. ரெண்டு பேரும் அந்த நாய்க்குட்டியை தூக்குறாங்க. நாயால காதல்? யா, ஏன் வராதா? கிரவுட்ல இருந்து ஒரு பையன் நடந்து வரான். ஆப்போசிட் சைடுல இருந்து ஒரு பொண்ணு வருது. ரெண்டு பேர் பார்வையும் சந்திக்குது. கௌதம்,
நீயே முடிவு பண்ணு. உனக்கு இந்த ஆட் வேணுமா வேணாமா? என்ன பண்ணலாம்? நான் கிளைண்ட் கிட்ட கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஓகே வாங்கிட்டேன். நீ ஜஸ்ட் டைரக்ட் செஞ்சா போதும். பரவாயில்ல பிரியா, ஒன்றும் இல்லாத விஷயத்தை இங்கிலீஷில் மொக்க போட்டு கிளைண்ட்டை குழப்பி கான்செப்டே விற்றுட்டேன். நைஸ். கஷ்டப்பட்டு ப்ரெசென்ட் பண்ணேன், தேங்க்ஸ் சொல்வேன்னு பார்த்தா. ம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சத்தியமாக இந்த மாதிரி ஒரு மொக்க கான்செப்டை நல்லா யோசிச்சிருக்கவே முடியும். கௌதம் சொன்னா பாத்தியா? இல்லடா. டேய் நல்லா இருந்துச்சா? டேய் இல்லடா, இது வேறடா. டேய் இல்லடா, நான் வரடா. நானும் அவளோ மாதிரி நினைச்சிட்டா. கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? நோ சான்ஸ். உனக்கு பிடிச்சவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கலாம். காதல் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். கல்யாணம் எப்படி? காதல் காத்து மாதிரி பார்க்க முடியலன்னு கூட ஃபீல் பண்ணலாம். பிரியா, உனக்கு லவ் மேரேஜ் நடக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. ஏன்னா நீ நினைக்கிற இந்த லாஜிக் இல்லாத மேஜிக் நீ கிழவி என கூட நடக்காது. கண்டிப்பா எனக்கு லவ் மேரேஜ் தான், அதுவும் நான் நம்புற மாதிரி மனசுல இருந்தா நடக்கும். போலாமா? டன். ஐ சலகுட்டி, எங்க வீட்டு நாய்க்குட்டி செத்து போச்சு. எங்க அம்மாவால அதை ஜீர்ணிக்கவே முடியல தெரியுமா? செத்த நாய் உங்க அம்மாவை யாரு சாப்பிட சொன்னது? இந்த சில சாப்பிடு. இவையும் நாய் மாதிரி கத்துறாங்க. ஓ பிரியா. ஹலோ அங்கிள். வாமா உட்காரேன். பரவாயில்ல அங்கிள், ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு. ஓ, எங்கே போகிறான் அவன்? ஆட்ஷூட்க்கு யூரப் போகிறோம் அங்கிள். ஓ, நீயும் போறியா? ஆமாம், நான் சோனியா, சனி, கௌதம் 1 வீக் போகிறோம். பிரியா, இந்த உடனே வந்துடுறேன். பிரியா, ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க அங்கிள். அவங்ககிட்ட என் நம்பர் கூட இருக்கான்னு தெரியல. நீங்களாம் அங்கே போய் சேர்ந்த உடனே சேர்ந்துட்டோன்னு ஒரு சின்ன ஃபோன். சனி வந்துட்டாரா? ம், வந்திருப்பாரு. போர்டிங் பாஸ் எடுத்துட்டாரா இல்லை உள்ளே போக வேண்டியது தானே? எதுக்கு? டைமுக்கு வரலன்னா இவங்கெல்லாம் என்ன டைரக்டர்? ஹாய் சார். சோனியா, மீட் மிஸ்டர் கௌதம். கௌதம், ஹாய். சோனியா, ஹாய். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. Come on, time out, let's go. ஆமா, ரொம்ப அவசரம் பண்றாங்க. இங்க போய்டு. வா, வாங்க வாங்க. Go, வாங்க, go. கொல்ப பத்தல எங்க பார்த்தோம்? Thank you.
ரெஸ்டாரன்ட் போறேன் சாப்பிட. அப்படியே பிளான் பேசிடலாமே சாப்பிட்டுக்கிட்டு. 2 மினிட்ஸ் ரூம்க்கு போயிட்டு வந்து ரெஸ்டாரன்ட்ல மீட் பண்றேன். ஹாய், குட் மார்னிங். ஓ வாவ், வாட் எ பனி. போட்டோ எடுத்து ஊருக்கு அனுப்பணும். ஹேய். ஹேய், ஹாய். எனக்கும் பசிக்குது. மைண்ட் இஃப் ஐ ஜாயின் யூ? யா, ஷூர். ஓகே. ஸோ லைஃப் எப்படி இருக்குல்ல? எப்படி நம்ம ரெண்டு பேரும் சுவிஸ்ல ஒன்னா சேருவோம்னு நினைச்சு கூட பார்க்கல. யா, ட்ரூ. இதுல இருந்து என்ன தெரியுது? விதி நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு. ஐயோ, எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. சோனியா, ஏற்கனவே பத்திரிக்கையிலையும் ஃபேஸ்புக்லையும் நீ ஒரு ஓப்பன் டைப்னு எழுதிட்டு இருக்காங்க. நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பால் போட்ட, உன்னை மலிங்காக்கு மம்மிண்டுவாங்க. ஷரப் டிஜி, கௌதமும் நானும் லைஃபை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஜஸ்ட் லீவ் அஸ் அலோன். வா, இந்த பணிலையும் சொல்லு. பிரியா, ஒரு சேர் எடு, உட்கார். இல்லை, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா வரேன். இல்லை, நோ ப்ராப்ளம். நோ, இட்ஸ் ஓகே. எங்கூட தனியாக இருக்கிறது கஷ்டமா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. நானும் பிரியாவும் ஷூட்டிங் விஷயமா கொஞ்சம் டெக்னீஷியன்ஸ்லாம் மீட் பண்ணுறதா இருந்தோம். கேமராமேன், ஆர்ட் டைரக்டர். என்ன பிரியா? என்னாச்சு? எனக்கு தெரியல. ஷூட்டிங், கேரவன் எல்லாமே பார்த்துட்டு எனக்கு மறுக்கணும்னு நினச்சது எல்லாமே இப்போ ஞாபகம் வருது. என்ன சொல்ற? என் அவமானப்படுத்தினியே எல்லாரும் முன்னாடி. சரியா, என் மேலே எந்த தப்பும் இல்லை. நீ அப்படி பண்ணதுனால தான் நான் அப்படி அடித்தேன். அருண் உக்காத்தம், அது அப்படி உறுத்துக்கிட்டே இருக்கும். இனி யாரும் அப்படி அவமானப்படுத்தினதே இல்லை. அது பழைய மேட்டர், அது ஏன் இப்போ நினச்சிட்டு? ஓகே ஓகே, ரைட், லெட்ஸ் ஜஸ்ட் பி ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் லெட்ஸ் டூ திஸ். கிரேட், நீ காஸ்டியூம்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ, லெட்ஸ் ஸ்டார்ட் ரோலிங். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சாரி சொல்லணும். நான் தான் அப்பவே சொன்னேன், என் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் ஏன் சாரி சொல்லி ஆகும்?
சொல்லலனா? நீ ஏன் சொல்ல மாட்டே? எனக்கு தெரியும் நீ சொல்லுவேன்னு. இல்லனா நான் கிளம்பிடுவேன். ஷூட் நின்னுடும். உன்னை நம்பி எவனும் ஒரு ஆட் கூட கொடுக்க மாட்டான். என்ன மிரட்டுறியா? இப்படி சொன்னா நான் பயந்துருவேனா? நீ என்னடி சொல்றது? நானே சொல்றேன், இந்த ஆட் உன்னை வச்சு நான் எடுக்க மாட்டேன். பிரியா, சனிட்ட பாக்க. ரிலாக்ஸ் மொத்தம் என்னாச்சு? பிள்ளை அவட்டே போய். சோனியா, சோனியா ப்ளீஸ் வெயிட். ஹே ஹே, அவنده ஏன் யாரோ பேச மாட்டேங்கறானே? அவனுக்கு அவ்வளவு ஈகோ இருக்கடா. எனக்கு இருக்கு. ஐ டோன்ட் கேர். ஐ லீவ். சோனியா என்னாச்சு? சனி, நீ மேல கோர்ட்ல கேஸ் போட்டா கூட பரவால. ஆனா அவ்வளவு ஈகோ புடிச்சு ஒரு டைரக்டர் கூட. ஐ வில் நாட் கோ குட். சோனியா வெயிட். ஷட் அப் பிரியா, நீ பேசாம போ. நான் அவன்கிட்ட பேசுறேன். கௌதம், என்ன பிரச்சனை பண்ற கௌதம்? ப்ளீஸ் இங்க வா, அவட்ட சாரி கேளு. வா. நீனு கிளம்பலையா? சோனியா, வெயிட் வெயிட் வெயிட், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு சோனியா. ப்ளீஸ், இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. எது இருந்தாலும் உங்க டைரக்டர் கிட்ட பேசுங்க. சோனியா, நான் பாத்துக்கிறேன் சோனியா, இனிமே மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது, போகாத. கொஞ்சம் வெயிட் பண்ண. நான் ப்ளீஸ், நான் தொடர்ந்து அடி பாவி. என் பொழப்புக்கு ஆபீஸ்ட் போயிட்டாலா? இவங்க காலில் விழுந்தான் ஊர் போய் சேரணும் போலக்குது. எப்பா கௌதம்! பிரியா, நீ நீ வேணும்னு சொன்ன கௌதம், இட்ஸ் ஆல். நீ முதல்ல அழறது நிப்பாட்டு. சின்ன சாரி சொல்ற, நான் குறைஞ்சா போயிடுவேன். டிஸ்கஸ்டிங் மேன். இப்ப கிளைண்ட் கிட்ட நான் என்ன சொல்ல போறேன்? ஏய் கௌதம், டாக் டு மீ. நான் அப்பல இருந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, என்ன சும்மா இருக்க? எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா? லுக் அட் திஸ். இந்த ப்ராஜெக்ட் லாஸ் ஆச்சுன்னா எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? கட்சல உன் புத்தி கம்ஷன்ல உனக்கு போய் ஹெல்ப் பண்ணு நினைச்சேன். என் புத்திய செருப்பால் அடிக்கணும். பிளாடி ஷிட். ஒரு விஷயம் சொல்லணும். ஏய் பிரியா, போன். எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் சூப்பர் பா. ஹலோ பிரியா, நான் கௌதமோட அப்பா பேசுறேமா. ஹலோ அங்கிள். இன்னைக்கு கௌதமோட பர்த்டே. என்னோட சர்வா நீ விஷ் பண்ணிருக்கியாமா? ஓகே அங்கிள், ஷூர். இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி, லெட்ஸ் டான்ஸ். ஒரு ஸ்மால் கெட் டுகெதர். ஹலோ செல்லம், இன்னைக்கு ராத்திரி என்ன டின்னர்? ஒரு டம்ளர் விஷம். ஓகேம்மா, நான் வர லேட் ஆகும், நீ சாப்பிட்டு படுத்துறேன். கழுகு ஆயில் போடணும், பயங்கர டைட்டாக இருக்கு. தண்ணி அடிச்சிருக்கியா? குடித உண்ட சத்தியம் பண்ணணுமா? ஆப்பிள் எடுக்க வந்துச்சலாம். பயங்கர பசி. அதான் எப்படி முடியாது, ரூம் உள்ள போயிருந்தோம். யார் இதெல்லாம் தப்பு தப்பா போனையா மாட்டுறது? ஹலோ, தண்டலட்சதான் டைட்டாவும்.
அது எக்ஸசைஸ் பண்ணது ஒரு டயர்டாக இருக்குது, டீ கிடைக்கும் மச்சலாம். ஆ நீ சாப்பிட செல்லாம். நீ திருந்தவே மாட்டியா? என்ன என்ன திருந்தனா? கொண்டாட்டி பேச்ச கேட்டு குடிய விட்டுட்டு திருந்தி ஒழுக மாதிர திருந்தணுமா? அம்மா என்ன சனி கம்பத்துல உச்சா அடிக்கிற அனிமல் மாதிரி என்ன பண்ற? லேடிஸ் ஜென்டில்மேன் அண்ட் சனி, பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணது நம்ம பிரியா. நீங்க எல்லாம் சரக்கு அடிக்க போறீங்க பிரியா. என்ன டைரக்டர் கௌதம்க்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. சோ இன்னைக்கு ஃபுல்லா ஜாலி டே. பசங்களோட போகணும்னு சொல்றேன். ஏன் அப்படி? பசங்களோட இருந்திருந்தா நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக ஊர் சுற்றிருக்கலாம். உங்கள மாதிரி வீட்டுக்கு போகணும் காட்டுக்கு போகணும்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே லெட்ஸ் கோ. ரொம்ப நல்லா இருந்தது. Thank you. Hey, sunrise. அழகா இருக்குல்ல. ஹே, ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ரெண்டு பேரும் ஞாபகம்.